சோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் ஆஃப் கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவலான கிரேட் ஓப்பனிங், ஸ்டொமக் பர்னிங் பாத்தீங்க அப்படின்னா டபுள் ட்ரிபிள் மடங்கு அதிகமா இருக்கிற ஒரு கிரேட் ஓப்பனிங் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பப்ஜி மொபைல புதுசா கிளாசிக் கிரேட், சப்ளை கிரேட் இருக்கு. சோ உள்ளுக்குல போயிட்டு என்ன அந்த மாதிரி விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க, வீடியோக்குள்ள போற முடியும். மறக்காம டைசன் ஆஃப் கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சில்வர் ஃபிராக்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த கிரேட்டு சில்வர் ஃபிராக்மெண்ட் ஒரு மூணு இது ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது சில்வர் ஃபிராக்மெண்ட். எல்லாருமே இந்த சான்ஸில் இருக்கிறத எடுக்கணும்னு நினைக்கிறது அந்த ஒன் அண்ட் ஒன்லி வெஹிக்கிள் ஸ்கின் தான். வர மாதிரி ஒரு ஸ்கின், ஒரு பழைய காலத்து கார் மாதிரி கொஞ்சம் ரேராகவே இருக்கும், சூப்பராக இருக்குது அவுட்ஃபிட்டு பேக் பேக்கு. பட் எல்லாத்தையும் விட வெஹிக்கிள் தாங்க வேற மாதிரி. ஸோ எல்லாருமே அதை தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. 33 கிரேட்டில் அந்த வெஹிக்கிள் ஸ்கின் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மேலேருந்து வந்து ட்ராப் இறங்கிருச்சு ரியலி வேற லெவல். ஸோ என்னென்ன ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில்வர் ஃபிராக்மெண்ட் வேஸ்ட், ஸ்பீச்லெஸ் கைஸ், ரியலி ஸ்பீச்லெஸ். இது இது நான் ஒரு 5 கிரேட்லயே வந்து சான்ஸ்ல லெஜெண்டரி வேற மாதிரி வேற மாதிரி அன்னை அடங்கப்பா டேய் செட் அரே யார், இதுதான் அந்த அன்எக்ஸ்பெக்டடான ரிவார்டா அரே யார். ஸோ லக்கு மொத்தமும் அந்த 10 கிரேடுக்குள்ள குத்த வச்சு உட்காந்துருக்குது கைஸ். அடே யார், அந்த வெஹிக்கிள் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு லெஜெண்டரி M416 கிளாசியர் பின்னி விட்டாப்ல ஒரு 10 கிரேட் 10. ஸோ வெறி ஆகுது காய்ஸ், வெறி ஆகுது. என்கிட்ட ஒரு 26 கிளாசிக் கிரேட் தான் வந்து இருக்குது. கூட்டிய சீக்கிரம் நானும் அடிச்சு தும்சம் பண்ணி ஓப்பன் பண்ணுவேன். வர மாதிரியான லக்கு இருக்கு உண்மையாலுமே. ரெண்டு நாளும் ஒர்த்தியாக கிடச்சிருக்குது. சான்ஸில் கிளாசிக் கிரேட்ல ஒரு லெஜெண்டரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த வெஹிக்கிள் ஸ்கின்னே கிடச்சிருக்குது. அதுதான் காய்ஸ் வேற லெவல். அந்த அவுட்ஃபிட்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அங்கே பாருங்க, M4 கிளாசியர் என்ன, வெஹிக்கிள் ஸ்கின் என்ன, இங்கே பாருங்க எடுத்து போட்டு காட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். அடடடா கிளாசியர், அங்கே பாருங்கள் கிளாசியர். நானும் ஒரு நாள் இதே மாதிரி ஃப்ரீயாக எடுப்பேன் எடுத்தே தீருவேன். வெஹிக்கிள் ஸ்கின் உண்மையாலுமே வேறு லெவல் கைஸ். தலைவரே பார்த்து கிளாசிக் மேட்ச்லாம் ஆடுங்க, வெஹிக்கிள்லாம் தொட்டுறாதீங்க. தொட்டு பார்த்துக்கலாம், நம்ம பயலுக்கெல்லாம் வீடியோ பார்த்துக்காங்க, உங்களை பிடிச்சி எடுத்துருவாங்க பார்த்துக்க. இந்த வெஹிக்கிள் எங்கே போனாலும் விடாதீங்க கைஸ், வளைச்சி வச்சு சுட்டுருங்க. அங்கே பாருங்க வெஹிக்கிள் ஸ்கின் சூப்பராக இருக்குது. M4 கிளாசியர் வேற லெவலு. அவர் எழுதியிருந்ததை பார்க்குறப்ப எனக்கு வெஹிக்கிள் ஸ்கின் கிடச்சிருச்சு, அதுதான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட்டு நமக்கே ரிவீட்டாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு 13 கிரேட்டில் இப்படி ஒரு பிரளயத்தையே உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காப்புல. எனக்கு உள்ளலாம் காய்ஸ் கூடிய சீக்கிரம் ப்ரீமியம் கிரேட்டு ஓப்பன் பண்ணுறேன். கிளாசிக் கிரேட் 26 இருக்குது, ஒரு சப்ளை ஒரு 70 சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் இறக்குறேன். ஏதாவது நல்லதாக கொடுத்துரு பப்ஜி சட்டிமெண்டையா இவங்களுக்கு மட்டும் கொடுக்குற அந்த கிளாசியர் எப்படியாவது. ஸோ வெயிட் பண்ணி பாப்பா காய்ஸ் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன கிளாசிக் ரேட்ல கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் ஓகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ வந்து பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ஸ் யூ சூன் கைஸ்.